ஹாய் காய்ஸ், அ ஹாப்பி டே டு ஆல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 15 இன்சூரன்ஸ் இன்ட்ரடக்ஷன். அன்சர்டைனிட்டி இஸ் இன்ஹெரண்ட் இன் ஹியூமன் லைஃப். அன்சர்டைனிட்டி அப்படின்னா வந்துட்டு நிச்சயமற்ற ஒரு தன்மை. இதை வந்து நம்மளால் யூகிக்கவே முடியாது. இது வந்து நம்ம இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் வந்து அன்சர்டைனிட்டி இஸ் இன்ஹெரண்ட் இன் ஹியூமன் லைஃப். இயற்கையாகவே இருக்கக்கூடியது. இன்ஹெரண்ட்னா இயற்கையாக அமையப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அன்சர்டைனிட்டி அப்படின்றது இயற்கையாகவே மனுஷங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்ரி பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்போஸ்டு டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் சச்சஸ் ஃபயர், தெஃப்ட், ஆக்சிடெண்ட், எக்ஸெட்ரா. ஸோ ஒரு ஒரு பிஸ்னஸ்லேயும் விதவிதமான ஆபத்துகள் வந்து இருக்குது, ரிஸ்க் வந்து இருக்குது. சம் ஆஃப் த ரிஸ்க் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் நோன் அஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் சப்ஸ்டியூட் திஸ் அன்சர்டைனிட்டி பை ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தவிர்க்க முடியாத ஒரு நிச்சயமற்ற தன்மையை சப்ஸ்டியூட் பண்ணுறது வகையில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன லாஸ் நம்மளுக்கு அடைஞ்சிருக்கோமோ அதுக்கு நிகரான ஒரு காசு காம்பன்சேஷன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருளுக்கு பதிலாக காசு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளோட கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட்ஸ் அவங்களால கொடுக்க முடியாது. அந்த கூட்ஸோட வேர்த் எவ்வளோ, அந்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்ற அந்த காஸ்ட், அந்த காம்பன்சேஷனை அவங்களால கொடுக்க முடியும். Insurance is nothing about socialization of risk. Insurance company indemnify the loss of the insured. So insurance அப்படின்றது ஒரு சோஷியலைஸ்டு திங்காக ஆகிடுச்சு. ரிஸ்க்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எந்த மாதிரி ரிஸ்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இன்ஷுர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது பண்ணோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இண்டம்னிஃபை த லாஸ் ஆஃப் த இன்ஷுர்ட். இண்டம்னிஃபை அப்படின்னா வந்து இழப்பீடு, என்ன நம்மளுக்கு நம்ம இழந்திருக்கோம் அதுக்கு இழப்பீடாக அவங்க வந்து மணி வந்து கொடுத்துடுவாங்க. ஃபார் த லாஸ் ஆஃப் இன்ஷுர்ட். இன்ஷுர்ட் அப்படின்றது யார் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க இன்ஷுர்ட், இன்ஷுர்ட் பர்சன் ஆர் த இன்ஷுர்ட் கூட்ஸ், எது மேலே நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து இன்ஷுர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ மீனிங் நம்ம பார்க்கலாம். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ். Insurance is a contract between the insurer and the insured under which the insurer undertakes to compensate the insured for the loss arising from the risk insured against. In consideration, the insured agrees to pay premium regularly. So என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த இன்சூரர் அண்ட் தி இன்சூர்டு. இதில் வந்து இன்சூரர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் த லாஸ் அரைசிங் ஃப்ரம் த ரிஸ்க் இன்சூர்ட் அகேன்ஸ்ட். எதனால் லாஸ் வந்து வந்துச்சோ, எந்த பொருள் மேலே நம்ம இன்ஷுர் பண்ணியிருக்கோமோ அந்த பொருளுக்கு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பன்சேட் பண்ணுவாங்க. அண்ட் த இன்சூர்ட் அக்ரீஸ் டு பே த ப்ரீமியம் ரெகுலர்லி. இந்த இன்சூர்டு பர்சன் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களே அவங்க வந்து ப்ரீமியம் வந்து ரெகுலராக பே பண்ணணும். ப்ரீமியம் இந்த சென்ஸ் அது மந்த்லி பேஸிஸில் இருக்கலாம், இல்லைனா இயர்லி பேஸிஸ், இல்லைன்னா குவார்ட்டர்லி பேஸிஸ், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் ப்ரீமியம் வந்து அவங்க ரெகுலராக பே பண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து டேமேஜ் ஆகும்போது நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். த பர்சன் ஹூஸ் ரிஸ்க் இன்சர்ட் இஸ் கால்ட் இன்சர்ட் ஆர் அஷ்யர்ட். ஸோ ஒரு பர்சன் அவங்களோட ரிஸ்க், அவங்களோட என்ன ரிஸ்க் இருக்கோ அதை யார் அப்படின்னா இன்சூரர், அதாவது அஷ்யூரர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் தி அண்டர்டேக்கர், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியை தான் நம்ம சொல்கிறோம். இன்சூரன்ஸ் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மானிட்டரி கவரேஜ் அகேன்ஸ்ட் லாஸ் காஸ்ட் பை த நேச்சுரல் ஆர் மேன்மேட் ஃபேக்டர். ஸோ நேச்சுரலாகவும் இந்த லாஸ் வந்து வரலாம், இல்லை மேன்மேட் ஃபேக்டர்ஸ் மூலியமாகவும் இந்த லாஸ் வந்து வரலாம். எப்படி வந்தாலும் மானிட்டரி கவரேஜ், அதாவது ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் கொடுக்கறதா வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன். ஸோ இன்சூரன்ஸ் இஸ் அ பிளான் பை தெம்செல்ஃப் விச் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அசோசியேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த
ஷோல்டர்ஸ் ஆஃப் ஆல் ரிஸ்க் தட் அட்டாக்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு பிளான். இதில் நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு இதில் அசோசியேட் ஆகியிருப்பாங்க. இப்போ வந்து இதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், இன்ஷுர் பண்ணுற 100 பேருக்குமே வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஸோ 100 ஒருத்தருக்கோ இல்லை 10 பேருக்கோ அப்படி தான் வந்துட்டு டேமேஜ் வந்து வரப்போகுது. ஸோ எல்லோரும் கட்டுற ப்ரீமியமை வச்சு ஒரு டேமேஜ் ஆன பர்சனுக்கோ இல்லை ஒரு 10 டேமேஜ் ஆன பர்சன்ஸ்க்கோ காம்பன்சேஷன் கொடுக்கறது அப்படின்றது தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணிகிட்ருக்க கூடிய ஒரு ஒர்க், ஒரு சர்வீஸ். ஸோ இதில் வந்து எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்கு தோல் கொடுக்கறது, அதாவது சோல்ஜர்ஸ் ஆஃப் ஆல் ரிஸ்க் தட் அட்டாக்ஸ் டு அன் இண்டிவிஜுவல். ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ஒரு அட்டாக், ஒரு டேமேஜ்க்கு எல்லோரும் தோல் கொடுக்கறது தான் இந்த இன்சூரன்ஸ் பிளான். அதுதான் வந்து டெஃபினிஷன் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, இட் இஸ் அக்கார்டிங் டு ஜான் மர்ஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்க்கலாம். இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற கான்செப்ட். கோஆப்ரேஷன் இஸ் அ பேசிக் பிரின்சிபிள் பிஹைண்ட் எவ்ரி இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ கோஆப்ரேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கிறது தான் வந்து மெயின் பிரின்சிபிள் பிஹைண்ட் எவ்ரி இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். த ஃபாலோயிங் ஆர் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், அது ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்மோஸ்ட் குட் ஃபேத். அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபிள் போத் இன்சூரர் அண்ட் இன்ஷுர்ட், இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்னு அக்ரி பண்ணியிருக்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரர் அண்ட் இன்ஷுர்ட் யார் இன்சூரன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க அவங்க, ஷுட் என்டர் இன் டு அ கான்ட்ராக்ட் வித் குட் ஃபேத். நல்ல ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து கான்ட்ராக்டுக்குள்ளே வரணும். இன்ஷுர்ட் ஷுட் ப்ரொவைட் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் இம்பாக்ட்ஸ் த ஆப்ஜெக்ட், சாரி சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ இன்ஷுர்ட் அப்படின்றது நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா, நம்ம தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்க்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எதுவுமே மறைக்காமல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட நம்ம வந்து சொல்லிடணும். இன்சூரர் ஷுட் ப்ரொவைட் ஆல் த டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இன்சூரர் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, கான்ட்ராக்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடணும். போத் த இன்சூரர் அண்ட் த இன்சூர்ட் ஷுட் டிஸ்பிளே குட் ஃபேத் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை தன்மை வந்து இருக்கணும் இந்த கான்ட்ராக்ட் போடும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் எம் இஸ் அ ஹார்ட் பேஷண்ட் பட் ஹீ ஹைட்ஸ் திஸ் ஃபேக்ட் டு த எல்ஐசி வைல் டேக்கிங் லைஃப் பாலிசி. இந்த எம் அப்படின்றவருக்கு அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட், ஆனால் இந்த விஷயத்தை மறைச்சிட்டாரு எல்ஐசி கிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போடும்போது. ஆன் ஹிஸ் டெத் டியூ டு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக் மூலமா இவர் நாட் டிஸ்க்ளோஸ்ட் பை த இன்சூர்ட். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத இவர் வந்து மறைச்சிருக்காரு, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டாங்க, ரெஃப்யூஸ் டு பே த காம்பன்சேஷன் டு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், யார் நாமினியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஃபேக்ட், இந்த எனக்கு வந்து ஹார்ட், நான் ஹார்ட் பேஷண்ட் அப்படின்ற மேஜர் ஃபேக்டே வந்து மறைச்சிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட், த இன்சூர்ட் மஸ்ட் ஹாவ் அண்ட் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்சூரன்ஸ். இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் சம் பெக்யூனியர் இன்ட்ரெஸ்ட் இன் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு, இது மேலே தான் நான் இன்சூர் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறது, அதான் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். சம் பெக்யூனியர் இன்ட்ரெஸ்ட் இன் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். இந்த இதில் நான் வந்து ரொம்ப பெக்யூனியராக இருக்கேன், ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறது தான் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். த இன்சூர்ட் மஸ்ட் ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் திங் ஆர் லைஃப் இன்சூர்ட். ஸோ இவங்க வந்து என்ன திங்ஸ் வந்து இன்ஷுர் பண்ணியிருக்காங்களோ அந்த திங்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், அந்த திங்ஸை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ தட் தே வில் சஃபர் ஃபினான்ஷியலி ஆன் த ஹேப்பனிங் ஆஃப் த
ஈவெண்ட். இன்சூரன்ஸ் போடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த லாஸ் வரும்போது சஃபர் ஆவாங்க அப்படின்ற விஷயத்துக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அ பிஸ்னஸ் மேன் ஹேஸ் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிஸ் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ். ஸோ ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வந்துட்டு இவருக்கு தெரியும், இதில் இன்ஷுர் பண்ணலை அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ தெரிஞ்சு இந்த லாஸ் வந்து வராமல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக போடுற இன்சூரன்ஸ் தான் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டெம்னிட்டி. இன்னொரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இண்டெம்னிட்டி மீன்ஸ் செக்யூரிட்டி ஆர் காம்பன்சேஷன் அகேன்ஸ்ட் லாஸ் ஆர் பிரின்சிபல். இன் இன்சூரன்ஸ் த இன்சூர்ட் குட் பி காம்பன்சேட்டட் வித் அமௌண்ட் ஈக்குவலன் டு த ஆக்சுவல் லாஸ். எவ்வளோ வந்து லாஸ் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க, ஆக்சுவல் லாஸ் அண்ட் நாட் அமௌண்ட் எக்ஸிட்டிங் த லாஸ். லாஸுக்கு மீறி அமௌண்ட்டெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. திஸ் பிரின்சிபல் என்ஷுர்ஸ் தட் த இன்சூர்ட் டஸ் நாட் மேக் எனி ப்ராஃபிட் அவுட் ஆஃப் த இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து ப்ராஃபிட் மேக்கிங்லாம் கிடையாது. நான் இப்போ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்ஷுர் பண்ணால் இதுக்கு மேலே எனக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. வாட் எவர் த லாஸ் அக்கர்ஸ் அந்த லாஸ்க்கு மட்டும்தான் ஈக்குவலண்ட்டாக அமௌண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க, காம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. திஸ் பிரின்சிபிள் ஆஃப் இண்டெம்னிட்டி இஸ் அப்ளிகபிள் டு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் அலோன். ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு தான் இது மெயினாக வந்து கொடுப்பாங்க இந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அ பிஸ்னஸ் மேன் கெட்ஸ் ஹிஸ் ஸ்டாக் கூட்ஸ் இன்சூர்ட் ஃபார் 5 lakh. 5 lakh வந்து அவரோட ஸ்டாக் வந்து இன்சூர் பண்ணியிருக்காரு. இஃப் அ கூட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர், த இன்சூர் கம்பெனி வில் பி லயபிள் டு பே காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் காஸ்ட் டு த இன்சூர்ட். ஹவவர் மேக்ஸிமம் காம்பன்சேஷன் ஷால் பி 5 lakh ஈவன் இஃப் லாஸ் இஸ் மோர் தேன் திஸ். ஸோ அவர் வந்துட்டு ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஃபயர் இன்சூரன்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டாக்கை இன்சூர் பண்ணியிருந்தார் அண்ட் டியூ டு ஃபயர் ஆக்சிடெண்ட் அந்த ஸ்டாக் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னும் போது எவ்வளோக்கு அவர் வந்து இன்சூர் பண்ணியிருக்கார், 5 lakh தான் பண்ணியிருக்காரு. அப்போது மேக்ஸிமம் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. லாஸ் அந்த 5 lakh தாண்டி அவரோட கூட்ஸ் போயிருந்தாலுமே கூட இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். வாட் எவர் த இன்சூரன்ஸ் இஸ் மேக் இஸ் டன் அது வந்து அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. 5 lakh அந்த 5 lakh மட்டும் cannot estimate the loss due to the death of the person. So life insurance-க்கு இந்த பிரின்சிப்பிள் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒருத்தருடைய விலையை வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. இவர் இறந்துட்டால் இவரோட ஒர்த் வந்து இவ்வளோ அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு இந்த இண்டெம்னிட்டி இஸ் நாட் அப்ளிகபிள், பிரின்சிபல் ஆஃப் இண்டெம்னிட்டி வந்து அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பிரின்சிபிள் வந்து காசா ப்ராக்சிமா. காசா ப்ராக்சிமானா நியரஸ்ட் காஸ்ட், காஸ் எதனால் இந்த விபத்து வந்து வந்திருக்கு அப்படின்ற நியரஸ்ட் காஸ் பார்த்து தான் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபிள், வென் த லாஸ் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் 2 or more காஸ், த ப்ராக்சிமேட் காஸ் தட் இஸ் த டைரக்ட், எதனால 2-3 காசஸ்னால இந்த கூட்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிருந்தாலும் எது நியரஸ்ட் காஸ் எதனால இது வந்து ஆச்சு அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. த டைரக்ட் இஸ் மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் காஸ் ஆஃப் லாஸ் ஷுட் பி டேக்கன் இன் டு கன்சிட்ரேஷன். அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. த இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் நாட் லயபிள் ஃபார் த ரிமோட் காஸ், சும்மா நடந்ததுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து பொறுப்பாக முடியாது. வேணும்னே வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபயர் வந்து பவர் அதிகமாக யூஸ் பண்ணினால ஃபயர் வந்திருக்கலாம். ஸோ அப்படிலாம் ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. அது நேச்சுரல் ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும், கேர்லெஸ்னஸ்னால் வரக்கூடிய காசாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களோட பாயிண்ட். நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம் அதனால நம்ம எப்படி வேணால் நம்மளோட கூட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பாங்க. வேர் ஃபயர் இஸ் அக்செப்டட் ஆஸ் அ ப்ராக்சிமேட் காஸ் ஆஃப் லாஸ், இஃப் தெர் இஸ் நோ ஃபயர் அண்ட் கூட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட் டியூ டு எக்ஸசிவ் ஹீட், பேத்துக்க மாட்டாங்க. த இன்சூரன்ஸ் கம்பெனி குட் நாட் பி லயபிள் டு பே த காம்பன்சேஷன்.
நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன். த சேம் சப்ஜெக்ட் மேட்டர் மே பி இன்சர்ட் வித் மோர் தென் ஒன் இன்சூரர் தென் இட் இஸ் நோன் இஸ் டபுள் இன்சூரன்ஸ். ஸோ ஒரே ப்ராடக்ட்க்கு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட்ஸுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து இன்சூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் சச் கேசஸ் த இன்சூரன்ஸ் கிளைம் டு பி பெய்ட் டு த இன்சர்ட் மஸ்ட் பி ஷேர் ஆன் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் த இன்சூரர்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு சம் அஷ்யர்ட் பை ஈச் ஒன் ஆஃப் தெம். ஸோ அவங்க வந்து என்ன ப்ரொபோர்ஷனில் எடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, சாரி இன்சூரன்ஸை வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இட் மே பி நோட்டட் தட் இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் இன்சூரன்ஸ் த இன்சர்ட் கேன் கிளைம் த லாஸ் ஃப்ரம் எனி ஆஃப் த இன்சூரர்ஸ் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் தட் த இன்சர்ட் கேன் நாட் ரெக்கவர் மோர் தேன் தி அமௌண்ட் ஆஃப் ஆக்சுவல் லாஸ் ஃப்ரம் ஆல் டேக்கன் டுகெதர். ஸோ இங்கேயுமே வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியும், ஆனால் ஆக்சுவல் லாஸ் தாண்டி அவங்களால வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க எப்படி வந்து இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார் அண்ட் அவர் வந்து அவரோட ஃபேக்ட்ரியை வந்துட்டு இன்ஷுர் பண்ணியிருக்காரு, இன்ஷுர் ஃபேக்ட்ரி இன்ஷுர்ட் அகேன்ஸ்ட் ஃபயர் ஃபார் 10 lakh வித் இன்சூரர் ஏ அண்ட் ஏ 10 lakh வித் இன்சூரர் ஏ, 10 lakh வந்து இன்சூரர் ஏ மேலே அண்ட் 5 lakh வித் இன்சூரர் பி, இன்சூரர் பி 5 lakh டியூ டு ஃபயர் லாஸ் வந்து ஆயிடுச்சு. எவ்வளோக்கு லாஸ் அப்படின்னா 1 lakh 50. த லாஸ் இன் ரேஷியோ ஆஃப் 2:1, அதாவது ஏக்கு வந்து 1 lakh அண்ட் பிக்கு வந்து 50,000, இந்த ப்ரொபோர்ஷனில் இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சபார்கேஷன்னா வந்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்டெப்பிங் த ஷூஸ் ஆன் அதர்ஸ், மற்றவங்களுடைய நிலமையில் நின்று பார்க்கணும் அப்படின்றதா சபார்கேஷன். அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல், இந்த பிரின்சிபல் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்ஸ் த கிளைம் ஆஃப் த இன்சர்ட் ஹேஸ் பீன் செட்டில்ட் த ஓனர்ஷிப் ரைட் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்சூரன்ஸ் பாசஸ் ஆன் டு த இன்சூரர். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் இது மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு, அதுக்கு இன்சூரன்ஸும் வாங்கியிருக்கோம் அண்ட் காம்பன்சேஷனும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓனர்ஷிப் ரைட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, டேமேஜ் ஆன திங்ஸுக்கு. அது எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் பி கெட்ஸ் ஹிஸ் மோட்டார் கார் இன்சர்ட், சம் ஆஃப் ஹிட்ஸ் பார்ட்ஸ் காட் டேமேஜ்ட் அட் ரோட் ஆக்சிடெண்ட்டில் டேமேஜ் ஆகிருக்கு. He gets the insurance claim and gets the damaged parts replaced with new ones. So, accident ஆகிடுச்சு, insure பண்ணியிருக்காரு, insure பண்ணது மூலிமா damaged parts ரீப்ளேஸும் பண்ணிட்டாங்க. இப்போது டேமேஜ் ஆன பார்ட்ஸ் வந்து யாருக்கு போயிடும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து போயிடும். இன் திஸ் கேஸ் த டேமேஜ்ட் பார்ட்ஸ் வில் டேக்கன் பை த இன்சூரன்ஸ் கம்பெனி. The insured has no right over the damaged parts since they had already got compensation for the damaged parts. So already compensation வாங்கிட்டாங்க damaged parts-க்குன்றதுனால, damage ஆன parts அவங்களுக்கு போய் சேராது, insurance company-க்கு தான் போய் சேரும். Next வந்து mitigation. அதாவது விபத்து, இன்சூரன்ஸ் மெஷப்னா வந்துட்டு விபத்து அப்படின்னு அர்த்தம். ஏதாவது விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா, த இன்சூர்ட் மஸ்ட் டேக் ஆஃப் ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ் டு ரெடியூஸ் ஆர் மிட்டிகேட் த லாஸ் ஆர் டேமேஜ் டு த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த இன்சூரன்ஸ். திஸ் பிரின்சிபிள் என்ஷுர்ஸ் தட் த இன்சூர்ட் டஸ் நாட் பிகம் நெக்லிகண்ட் அபவுட் த சேஃப்டி ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப்டர் டேக்கிங் த இன்சூரன்ஸ் பாலிசிஸ். Insured is expected to act in manner as if the subject matter has been insured. If appropriate steps are not taken to save the property, then the insured may not get the full compensation from the insurer. நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் எப்படி வேணால் கேர்லெஸ்ஸாக இருப்பேன் அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது. டு த மேக்ஸிமம் வாட் எவர் ஸ்டெப்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் ஃபார் ப்ரிசர்விங் த கூட்ஸ், அது வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கணும். ப்ரிசர்வேஷன் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கணும், இல்லை அப்படின்னா ஃபுல் காம்பன்சேஷன் வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அவ்வளோ முட்டாள் கிடையாது, அவங்க வந்து ரொம்ப நியரஸ்ட்டு காஸ்ட்
காசு பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வென் அ ஃபேக்ட்ரி இஸ் இன்ஷுர்ட் அகேன்ஸ்ட் ஃபயர் அண்ட் தெஃப்ட் பை த இன்ஷுர்ட், இன்ஷுர்ட் மஸ்ட் டேக் ஆல் பாசிபிள் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவெண்ட் தோஸ் ஃப்ரம் ரிஸ்க். ஸோ இவங்க வந்து இன்ஷுர் பண்ணியிருக்காங்க, ஃபயர் இல்லைன்னா திருட்டு போயிடும் அப்படின்ற பயத்தில் இன்ஷுர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துருக்கணும். எடுக்காமல் திருடு போயிடுச்சு, ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னா நியரஸ்ட் காஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 15 மீனிங், டெஃபினேஷன் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். இந்த வீடியோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் more videos. Thank you guys, have a happy day.